வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட், கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு சூப்பரான இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதைத்தான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தீபா, மீனாட்சி, பாட்டி, அதுக்கப்புறம் ஐஷு, இவங்க நாலு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய, அதாவது தீபா அவங்களுடைய மேரேஜுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா அவங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. ஸோ அதுலேயும் ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து நம்ம தீபா அண்ட் பாட்டி, மீனாட்சி இவங்க எல்லோருடைய ஃபோட்டோவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கார்த்திகை தீபம் சீரியலானது இப்போ ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கார்த்திக் வந்து எப்படி தாலி கட்டினார், இதுக்கப்புறம் அவங்க வந்து கார்த்திக் வந்து தீபா எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் வந்து நம்ம பாட்டி, மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தீபாவை ரொம்ப பிடிச்சவங்க வந்து ஒரு பிளான வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த கார்த்திகை தீபம் சீரியலானது. இன்னொரு பக்கம் நாச்சியார் வந்துட்டு மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஒரு பக்கம் வந்து கொண்டு போகிறவங்க, அவங்க வந்து ஏற்றுக்காத மாதிரியே ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் ஹீரோ கண்டிப்பாக வந்து நம்ம தீபா அவங்கள ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இவர் வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து வெளியாகி இருக்க இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கார்த்திக் தீபா அவங்களுடைய புதுசு புதுசான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.